வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகள் என்ன அப்படிங்கறத ஸ்பீடா பார்க்க போறோம். முதல் தகவல் என்ன அப்படின்னா, வசமாக மாட்டிய மோசடிக்காரர்கள் திருடர்கள் அப்படின்னு என்ன வேணா நீட் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல ஒரு தேர்வு மையத்துல எக்ஸாம் வந்து நடக்குது. ஒரு மாணவி வந்து ஒரு ஹால்ல உட்காந்து அந்த க்வெஸ்சன் பேப்பர் வாங்கி படிக்கிறாங்க. அப்ப அந்த ஹாலுடைய இன்விஜிலேட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த க்வெஸ்சன் பேப்பரை வந்து போட்டோ எடுத்து வெளியில ரெண்டு பேருக்கு அனுப்புறாரு. அந்த ரெண்டு பேர் வந்து அந்த க்வெஸ்சனுக்கு சரியான ஆன்சர் என்ன அந்த க்வெஸ்சன் பேப்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு மறுபடியும் இவருக்கு வந்து அனுப்புறாங்க. அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே இவரு அந்த மாணவி கிட்ட வந்து காட்டுறாரு. அந்த மாணவி சரியான ஆன்சர் எல்லாத்தையும் எழுதிடுறாங்க. கையும் கழுவுமா அவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு இதுக்கு பின்னணியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்விஜிலேட்டர் மற்றும் அந்த கம்ப்ளீட் தேர்வு மையத்தை வந்து கண்காணிக்கிறாரு பாத்தீங்களா, மேனேஜ் பண்றாருல, இவங்க ரெண்டு பேரும் மோசடிக்காரர்கள் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. 30 லட்சம் ரூபா வந்து பேரம் பேசியிருக்காங்க. 30 லட்சம் ரூபா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாணவிக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பேர்ல இப்படி ஒரு மோசடி வந்து நடந்திருக்கு. இப்ப அந்த 8 பேருமே, அந்த மாணவி உட்பட 8 பேருமே கையும் களவுமா மாட்டி இப்ப சிறைக்குள்ள வந்து இருக்காங்க. இது முதல் தகவல். இரண்டாவது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோடியின் தெரிக்க விடுற ஒரு பிளான் அப்படிங்கறதா ரெண்டாவது டாபிக். என்ன பிளான் அப்படின்னா, வருகின்ற செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் குவாட் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து போறாரு. குவாட் மீட்டிங் அப்படிங்கிறது இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த 4 நாடுகள் கலந்துக்க ஒரு மிக முக்கியமான மீட்டிங். இந்த மீட்டிங்ல ஆப்கானிஸ்தான் தாலிபான் விவகாரம், அதன் பிறகு சீனா வந்து இந்தோ பசிபிக் ரீஜன்ல வந்து வாலாட்டுறது, இது குறித்து எல்லாம் முக்கியமான ஆலோசனை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதற்கான பயணம் இருக்கு பாத்தீங்களா, பிரதமர் மோடி அவர்களுடைய பயணம் வந்து இப்ப டீடைலா வெளியாயிருக்கு. இந்த 20ஆம் தேதி, செப்டம்பர் 20ஆம் தேதி, நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா வந்து போறாரு. செப்டம்பர் 22ஆம் தேதி மாலை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கிளம்புறாரு, அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு. அவருடைய பிளைட்ல வந்து யார் கூட போக போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய ஜேம்ஸ் பாண்ட், அஜித் தோவல் அவர்களும் கிளம்ப போறாரு. அப்ப மிக முக்கியமான ஆலோசனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், ஏன்னா ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் பிடிச்சிருக்காங்கல்ல, இதற்கு மிக முக்கியமான மீட்டிங் இருக்கு, நிறைய பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்து வெளிவருது. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது மெடிக்கல் சீட்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன பீரியட்ல வந்து கொண்டு வந்தாரு. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறியியல் இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆணையை வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி அவர் வழங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான செய்தி ஒன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாயிருக்கு. இது மூன்றாவது தகவல். 4, இன்னைக்கு வந்து ஹிந்தி தினம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்திய மக்கள் அனைவரும் அவங்களுடைய தாய்மொழியோட சேர்த்து அலுவல் மொழியான ஹிந்தியை படிக்கிறதுக்கு கற்கிறதுக்கு நம்ம வந்து உறுதி ஏற்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாய்மொழியோட சேர்த்து அலுவல் மொழியை வந்து நம்ம வந்து படிக்கும் போதுதான் இந்தியாவுடைய முன்னேற்றம் இங்கே வந்து அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அமித்ஷா அவர்களுடைய இந்த ஸ்பீச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா, பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் அவருடைய சோசியல் மீடியா பண்ண ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தாய்மொழியோட சேர்த்து அலுவல் மொழியை வந்து படிச்சாதான் இந்தியாவுடைய முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றதை ஏற்க முடியாது. இது வந்து மறைமுகமாக இந்திய வந்து திணிக்குது அமித்ஷா அவர்களுடைய பேச்சு, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. இது 4வது தகவல். 5வது தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு. என்ன கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை அறிக்கையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடணும். அதாவது நீட் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேருக்கு வந்து மெடிக்கல் சீட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிடணும். 2006ல் இருந்து 2015 இந்த காலகட்டத்தில் எவ்வளவு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மெடிக்கலுக்குள்ள வந்து போயிருக்காங்க புதிய ஆளுநராக ஆரியன் ரவி அவர்கள் குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்க வந்து பட்டிருக்காரு. ஆரியன் ரவி அவர்களுடைய பதவி ஏற்பு வந்து எப்ப அப்படிங்கிற கேள்விகள் வந்து சோசியல் மீடியால கேட்கப்படுது. சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதற்கான விடை வந்து கிடைச்சிருக்கு. வருகின்ற சனிக்கிழமை, அதாவது 18ஆம் தேதி, ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டுடைய 15வது ஆளுநராக பதவியேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான செய்தி ஒன்னு வெளியாயிருக்கு.
கடைசி தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலையில வாகனங்கள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உச்ச வரம்பு உச்ச வேக வரம்பு வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போலாம் அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த உத்தரவை வந்து இன்னைக்கு வந்து ரத்து பண்ணிருக்காங்க. 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்து போகக்கூடாது, 100 கிலோமீட்டருக்கு குறைவான வேகத்துல தான், மணிக்கு 100 கிலோமீட்டர் குறைவான வேகத்துல தான் தேசிய நெடுஞ்சாலையில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.